கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிற, மீண்டுமாய் பார்த்து கொண்டு வருகிற கடைசி பகுதியாக கனி கொடுங்கள் என்கிற பகுதியை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 7வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் குற்றவாளிகளாக தீர்க்காதீர்கள் என்றும், 2வது பகுதியாக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றும், 3வது பகுதியாக கனி கொடுங்கள் என்றும் நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இந்த கனி கொடுங்கள் என்கிற பகுதியில் 4 பகுதிகளாக அதை பிரித்து நாம் போன வாரத்தில் செய்ய விரும்புகிறவைகளை மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய விரும்புகிறவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். 2வதாக இடுக்கமான வாசல், நாம் அகலமான வாசல் வழியாய் போகாதபடிக்கு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைக்கு அந்த தொடர்ந்து அந்த கனி கொடுங்கள் என்பதில் 3வது பகுதியாக நாம் வேஷமாய் நாம் காணப்படாதபடிக்கு உள்ளத்திலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வெளியே வேஷத்திலே கனி அல்ல, உள்ளத்திலே கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளியே பார்க்கிற தோற்றத்தின்படி அல்ல, அல்லது வேஷத்தின்படி அல்ல, உள்ளத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை அங்கே இயேசு கிறிஸ்து அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் மக்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட, உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் அவ்வாறாக வாழாதபடிக்கு அதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் கவனிப்பது நமக்கு நலமாயிருக்கும். ஓநாய்கள் என்று சொல்லி சொல்லுவது, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாய்களைப் போல காணப்படுகிறார்கள். ஓநாய்கள் பட்சிக்கிறவைகள், அது ஆட்டுக்குட்டிகளை பட்சிக்கிறவைகள். ஆனால் அவைகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவே வேடம் போட்டு கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி காண்பிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஓநாய்களைப் போல இருக்கிறவர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எசேக்கியேல் 22வது அதிகாரம் 27-28 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அது எப்படி இறை கவ்வுகிற ஓநாயைப் போல எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதில் தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் அவர்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். மற்றவர்கள் எப்படி கெட்டுப்போனாலும் பரவாயில்ல, எனக்கு பொருள் சேரணும், பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இரத்தம் சிந்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் ஏழைகளையும் விதவைகள் வீட்டையும் அவர்கள் கொள்ளையிடுகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். 28வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அதன் தீர்க்கதரிசிகள், அப்படிப்பட்ட ஓநாய்களைப் போல இருக்கிற தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். அங்க பாருங்க, தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதாக சொல்றாங்க, ஆனா அவங்க பொய்யான அறிவை சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். தேவன் கொடுத்த ஞானத்தின்படி அல்ல, தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளின்படி அல்ல, அவர்கள் கர்த்தர் உரைக்காமல் இருந்தாலும் கர்த்தர் சொல்லாமல் இருந்தாலும் அவர் சொன்னார் என்று சொல்லி அவர்கள் தைரியப்படுத்துகிறார்கள், பாவம் செய்கிறதை தைரியப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பிரபுக்கள் செய்கிற ஓநாய்களைப் போல செய்கிறதை இங்கே தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய கைகளை பலப்படுத்துகிறார்கள். அதனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் என்று சொல்லி. சாரமற்ற சாந்து அல்லது உண்மையில்லாத சாந்து
அது நிற்காத கொஞ்ச நாளைக்கு கூட அது நிற்காது. அது அது வந்து அது தன்னுடைய உண்மையான தன்மையை அது பொய் என்று சொல்லி அது நிச்சயமாய் கண்டுபிடிக்கத்தக்கதான ஒரு சாந்து. அந்த சாந்தை தான் அவர்கள் பூசுகிறார்கள் என்று சொல்லி கள்ளத்தீர்க்க தரிசிகளை ஓநாய்களைப் போல வாழ்கிற பிரபுக்களை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே பொருளாசை இருக்கிறது. ஹலலுயா. அநியாயமாய் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை நாசமாக்குகிற கொள்ளையிடுகிற ஒரு காரியம் அதிலே அடங்கியிருக்கிறது. அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் அபத்தமானதை அல்லது அர்த்தமற்றதை அவர்கள் பொய்யாய் சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லியும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிலாம் சொல்ல மாட்டார், சொல்லாத காரியத்தை கூட அவர்கள் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கள்ள தீர்க்குதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அழகா பேசுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாருங்க, கர்த்தர் சொன்னாங்க பிரதர், கர்த்தர் சொன்னார் சிஸ்டர், நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி உங்களுக்கு நீங்க இப்படி காணிக்க கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் சம்பாதிப்பதற்காக கர்த்தர் சொல்லாத காரியத்தையும் சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளை நாம் இனம் கண்டு கொள்வோமாக. இன்னும் கூட ஒரு சில கள்ளத்தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட பொய்யாய் சாந்து பூசுகிற கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவர் கர்த்தர் உரைக்காத காரியத்தையும் சொல்லி மக்களை ஏமாற்றி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் வேதத்திலே எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் அந்த நாட்களிலே அனனியா என்று ஒரு மனிதன், அவரும் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்று சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொன்னார். மக்களுக்கு எளிதாக இருக்கிற காரியத்தை சொல்கிறார். ஓ, இந்த எரேமியாவோ மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இங்கே அனனியாவோ மக்கள் ஏதாவது எல்லாம் சரியா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க என்று சொல்லிட்டு அங்கே பயங்கரமான பாவங்கள் நிறைந்திருக்கிற நாட்களிலே மக்களுடைய மக்கள் செய்கிற அந்த பாவ காரியத்தை செய்வதற்கு அவருடைய கரத்தை பலப்படுத்தத்தக்கதாக பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொய்யான தீர்க்க தரிசனங்கள் நாம் இனம் கண்டு கொண்டவர்களாக அதை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவன் சொல்லாத காரியத்தை தேவன் சொன்னார் என்று சொல்லி நாம் சொல்லாதிருப்போமாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பொய்யாய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவது அது பொதுவாக பொருளாசையில் அடங்கி இருக்கிறதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளலாம். ஏன் அப்படி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் கேட்போமானால் அதற்கு ஒரு அடிப்படை அவர்கள் பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நாம் மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 15 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நாம் 6 வசனம் வரைக்கும் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அந்த பரிசேயர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இப்பொழுது பாரம்பரியம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள், அந்த பாரம்பரியத்தின்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாரம்பரியம் தேவனுடைய கற்பனையை மீறின செயலாயிருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அவங்க இப்படிதான் பொய்யா மாத்திடுறாங்க. தேவன் சொன்ன நியாயங்கள் உண்டு, தேவன் சொன்ன கற்பனைகள் உண்டு, அந்த கற்பனையை நாம் அப்படிலாம் செய்ய முடியாது, அதனால கொஞ்சம் மாற்றி செய்வோம் என்று சொல்லி கற்பனையை மாற்றி தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறது. இது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய போதகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அது பரிசேயர்களுடைய போதகமாயிருக்கிறது, அது பொருளாசை நிறைந்தவருடைய போதகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தக வயசான தகப்பனே தாயை வச்சு பாதுகாப்பாக்கணும்னா எவ்வளவு செலவாகும்? அதனால அவ்வளவு செலவுலாம் என்னால் பண்ண முடியாது. அது இந்த வயசானவங்களுக்கு போய், இப்படிப்பட்ட வயசானவங்களுக்கு போய் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு காணிக்கையை கொடுத்துருங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு தொடர்ந்து கொடுக்க என்னால் முடியாது. அதனால் நான் கொண்டு போய் கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு காணிக்கையை கொடுத்துட்டா அப்பா அம்மா மேலே இருக்கிற, தகப்பன் தாய் மேலே இருக்கிற கடமை முடிந்தது என்று சொல்லி ஒரு போதனை. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் ஹல்லேலூயா என்று தேவன் கற்பித்திருக்கிறார். ஆனால் இவர்களோ தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் அவமாக்குகிறதை பார்க்கிறோம், புது காரியங்களை சொல்லி. ஏன்னா பணம் வந்து அங்கே நமக்கு வந்து கிடைச்சா போதும், அந்த வயசான தாத்தா பாட்டிக்கு பணம் கிடைக்காட்டி என்ன, அவங்களுக்கு உதவி கிடைக்காட்டி என்ன, இங்கே சர்ச்சில் கணக்கு காசு கிடைக்குதே, எனக்கு காசு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இனங்கண்டு கொண்டவர்களாக, பொருளாசையினாலே நிறைந்திருக்கிற, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் இனங்கண்டு கொண்டவர்களாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளைப் போல நாம் மாறிவிடாதபடிக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கொஞ்ச நாட்களுக்காக அல்ல, அவர்கள் கடைசி மட்டும் அப்படிதான் இருக்கும். மத்தேயு 24:24 கடைசி நாட்களை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சாதாரணப்பட்டவங்கன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க, அவங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எவ்வளவு நாள்? அந்த கடைசி நாள் வரைக்கும். அந்த மத்தேயு 24 கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி நாள் வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அருமையான பிள்ளைகளே, கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிப்பதற்கு இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிற வழி மிகவும் எளிதான வழி. மத்தேயு 7:16 நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? முட்செடியில் வந்து திராட்சை பழம் வராது, முட்பூண்டுகளிலே அத்தி பழம் வராது. ஹல்லேலூயா. எனவே இதுதான் நமக்கு அளவுகோலாக இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி பொருளுக்காக அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருப்பாரானால் அவர் நிச்சயமாய் அது ஒரு கள்ள தீர்க்க தரிசனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லாதிருந்தும் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பொய்யான காரியத்தை சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறவர்கள் போல காணப்படுவார்கள். நம்மை கண்டிப்பதில்லை, நம்முடைய பாவங்களை உணர்த்துவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளை அப்படியே பேசாதபடிக்கு அதை மாற்றி லகுவாக்கினது போல, ஓ நம்ம இவ்வளவு செஞ்சால் போதுமா என்று சொல்லி லகுவாக்கி கொடுத்தது போல எல்லாம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை அறிந்து கொள்வோமாக. நன்றாக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிற காரியம் அதுதான். மத்தேயு 7:17-18 அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நீங்கள் பொருளாசையில் நிறைஞ்சு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பொருளாசைக்குரிய கனி தான் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அன்பின் கனியை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அன்பின் கனி உங்களிடத்தில் வருவது கஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது கசப்பான கனியை கொடுக்கும், மற்றவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையும் அது கசக்க தான் செய்யும், ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் கசக்க பண்ணுவீர்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இனிப்பான கனியை கொடுப்பீர்களா? நீங்கள் நல்ல மரமாக இருக்கத்தக்கதாக உங்களுடைய இருதயம், ஹல்லேலூயா, உள்ளம் முதலாவதாக ஓனாயை போல பட்சிக்கிறதா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல மரமாக இருப்போமாக. ஹல்லேலூயா. நல்ல மரமாக இருப்பது அவசியம். நாம் மத்தேயு 19:20 தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஹல்லேலூயா. இல்லை, சந்தேகம் இல்லை.
இந்த நாட்களை கர்த்தர் நல்ல கனி கொடுக்கும்படிக்காக தேவன் நம்மை மாறுவதற்காக கொடுத்திருக்கிறார். அவர் கிருபையாய் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். திருந்த மாட்டோம் என்று சொல்லி இருக்க வேண்டாம். நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோமாக. மத்தேயு 5:6-7 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கத்தில் கற்றுக்கொண்டது போல, ஹல்லேலூயா, நாம் இவ்வளவு நாள் மீண்டுமாய் பார்த்து கொண்டு வருகிறது போல, அப்படிப்பட்ட நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா என்னை நல்ல கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுங்க என்று சொல்லி நாம் வாஞ்சையோடு கூட கேட்போமாக. ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் நல்ல மரமா கெட்ட மரமான்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கொடுக்கிற கனி, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நீங்கள் செய்கிற செயல்கள், உங்கள் இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள், இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. வெளியே பார்க்குற அழகான அழகை பார்த்து ஏமாற்றுகிறதற்காக பேசுகிற வாயின் வஞ்சகமான வாயின் வார்த்தைகளை பார்த்து ஹல்லேலூயா நாம் ஏமாந்து போய்விட வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்போம். நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தரிடத்தில் வாஞ்சியோடு கேட்போம். என்னிடத்தில் கெட்ட கனிகள் ஏதாவது உண்டானால் அதை எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரை. அப்பா, என்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே, அப்பா உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் இருக்குமானால் இருக்கிற சிந்தனைகளை எல்லாம் நீக்கி போடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கடைசி பகுதியாக, நாம் கனி கொடுங்கள் என்கிறதுல நான் உங்களை தேவன் அறியேன் என்று சொல்லி சொல்லிவிடுவார். கனி மட்டும் கொடுக்காமல் இருப்போமானா, பொருளாசை நிறைந்தவர்களாக இருப்போமானால், ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பொருளாசை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால், வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமானால், இந்த கள்ளத்தனமான ஓனாயை போல உள்ளத்தில் இருப்போமானால், ஒரு நாள் தேவன் நம்மை அறியேன் என்று சொல்லி சொல்லிவிடுவார். வெளியே பார்க்கிற ஹல்லேலூயா நம்முடைய ஜபமோ, வெளியே பார்க்கிற நம்முடைய நற்கிரியைகளோ, இது எதுவும் அன்றைக்கு உதவி செய்யாது. ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் அன்பினால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அன்பினால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மத்தேயு 7:21 வாசிக்கிறோம், பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார், பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்? ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் ஹல்லேலூயா நான் பார்க்கிறது போல பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்? மத்தேயு 7:21 நான் வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. தெளிவாய் நாம் தெரிந்து கொள்வோம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இவ்வளவு நாளும் பிதாவின் சித்தம் செய்யவில்லை, அவருடைய சித்தத்தை பற்றி நான் அதை பற்றி சிந்திக்க கூடவில்லை, அவர் என்னை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார் என்று சொல்லி கேள்வி கூட கேட்கவில்லை என்று சொல்லி இருப்பீர்களானால், நான் வேதத்தில் மத்தேயு 21:31 வாசிக்கிறது போல அங்கு அதற்கு முந்தின வசனங்களிலே அந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஹல்லேலூயா. மூத்தவன் இளையவன், 2 மகன். அவர் மூத்தவனிடத்தில் போய் தோட்டத்தில் வேலை செய் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லிவிட்டான். அதே போல இளையவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் போகிறேன் என்று சொல்லி சொன்னான். ஆனால் இளையவன் போகிறேன் என்று சொல்லியும் அவன் போகவில்லை. ஆனால் மூத்தவன் போக மாட்டேன் என்று சொல்லி சொன்னவன் பின்பு உணர்ந்தவனாக அவன் அப்பா கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போனான். இந்த 2 பேரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நான் ஆயக்காரனாக வாழ்ந்திருக்கலாம், இதுவரை வேசிகளாக இருந்திருக்கலாம், இதுவரை அநேக பாவங்கள் செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம், இதுவரை கனி கொடாதவர்களாக இருந்திருக்கலாம், இதுவரை கசப்பான கனி கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா.
ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா நாம் மனம் திரும்பி தேவனுடைய சித்தம் செய்யும்படிக்காக நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புவோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எனவே லூக்கா 16:16 வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல நாம் பலவந்தமாய் கட்டாயமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது, அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். நாம் பரலோகத்துக்கு போகணும், இயேசுவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சித்தவர்களாக அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஹல்லேலூயா ஓடுவீர்களானால் அதில் நாம் பிரவேசிக்கலாம். தேவனுடைய சித்தம் செய்வதை வாஞ்சிப்போமாக. ஹல்லேலூயா. நற்கனிகளை கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறது போல ஹல்லேலூயா, மனம் திரும்பாவிட்டால் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டோம். சிறு பிள்ளைகளைப் போல தேவ சித்தம் செய்யாவிட்டால், பரலோகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். உலகத்தின் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அல்லது மத்தேயு 5:6-7 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிகளை நாம் செய்யாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானா இருந்தாலும் கூட பரலோகத்தில் பிரவேசிப்பது எளிது அல்ல. ஹல்லேலூயா. அது அரிது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது யாருக்கு எளிது? தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு அது எளிதாயிருக்கிறதை பார்க்கிறோம். பின்பாகிலும் மனம் திரும்பி இந்த நாளிலே இப்பொழுதாகிலும் மனம் திரும்பி தேவ சித்தம் செய்வோமானால் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். நான் தேவ சித்தத்தை செய்வதற்கு பலவந்தமாய் ஆண்டவரே பரலோகத்திற்கு வருவதற்கு வாஞ்சி உள்ளவர்களாய் தேவ சித்தம் செய்வோமானால் நாம் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராமே, அப்படிப்பட்ட பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிற சாக்கியத்தை நாம் பெற்று நாம் சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வசனங்களிலே கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 7:22-23 வசனங்களிலே, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே தேவ சித்தம் செய்கிறவர்களாக ஹல்லேலூயா நாம் மாறிவிடுவோமாக. அவருக்கென்று சொல்லி கனி கொடுக்கிற அந்த சித்தம் ஹல்லேலூயா, அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு சித்தம், அவருக்கென்று சொல்லி வாழுகிற அவருடைய சித்தம் ஹல்லேலூயா, அதை செய்து கனி கொடுப்போமாக. கனி கொடுக்காவிட்டால் அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் பிசாசுகளை துரத்தினவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அற்புதங்களை செய்தவர்களாக இருந்தாலும், அவர் என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லி அவர் கடைசி நாளில் சொல்லுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கனியை கொடுப்போமாக. அதை நல்ல சமாரியனை நினைத்து கொள்வோம். ஆசாரியனைப் போல லேவியனைப் போல ஹல்லேலூயா உடன் உள்ளவர்களை ஹல்லேலூயா அவர்கள் மேல் இரக்க பாராட்ட முடியாதபடிக்கு கல் நெஞ்சம் உள்ளவர்களாக ஹல்லேலூயா மாறிவிட வேண்டாம். மற்றவருடைய கஷ்டங்களை உணர்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தராமே ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட கனி கொடுத்து நல்ல சமாரியனைப் போல நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பினாரே, அதே போல நாமும் நன்மை செய்வோம். கர்த்தராமே நம்மோடு கூட இருந்து நன்மை செய்வாராக. ஆமீன். ஆமீன்.